ஸோ திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து மெய்யழகன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு 2D என்டர்டெயின்மெண்ட். அவங்களுடைய 36 வயது நிலை நாங்கள் கொலாபரேட் ஆனோம். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் இந்த மெய்யழகன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் டைரக்டர் 96 அவருடைய முதல் படம் 96 வந்து திங் மியூசிக் தான். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் மெய்யழகன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி சாரோடைய 5வது கொலாபரேஷன் இது. பையா நான் மகானில் மெட்ராஸ் காஷ்மீருக்கு அப்புறம் 5th கொலாபரேஷனாக இருக்குது. கோவிந்த் வசந்தா இஸ் ஆர் டெபியூ. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து திங் மியூசிக்கோட ஒரு க்ளோஸ் அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஸ்பெஷல் ஃபீலிங். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா 96 ஒரு மீட்டர். பட் இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம மனசை விட்டு அது வந்து அது ஒரு அடி அடிச்சிடும். இந்த படம் ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் வந்து இந்த படம் எப்படி பண்ணலாம், எந்த பாடலை முதல்ல விடலாம் அப்படின்றதுக்காக எனக்கு படம் பார்க்குறதுக்காக ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. படம் பார்த்துட்டுங்க, ஒரு 1 வீக் அந்த படத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல. உண்மையாகவே சொல்கிறேன், அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி சாரும் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே என் மனசில் இப்போ வரைக்கும் நிற்கிது. ரெண்டு பேரும் அப்படி போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் நடித்து அந்த இடத்துல வந்து உங்களை தவிர வேறு யார், உங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யாரையுமே பார்க்க போகிறது இல்லையா. எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ மனசுலே நிற்கிறாங்க. என்னென்னா லைக் இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர், ஒரு ஊரை ரொம்ப கதையெல்லாம் எதுவும் ரிவீல் பண்ணலங்க, முறைக்காதீங்க என்ன, ஓகேங்களா. என்னுடைய நேட்டிவ் சென்னை தான். பிறந்து வந்தது எல்லாமே சென்னை. அப்பா, தாத்தா, பாட்டன், பூர்வீகமே ப்ராப்பர் சென்னை தான், சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் லீவ் இது மாதிரி எங்கேயாச்சும் வந்து போகணும் அப்படின்னா எனக்கு ஊரெல்லாம் கிடையாது. என்னுடைய அத்தை வீடு வந்து நான் பிறந்து வந்து வில்லிவாக்கம் சொல்லிட்டு இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் சென்னையில் இருக்குது. அத்தை வீடு வந்து பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி. பெரியப்பா வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்தால் சாவடி. மாமா வீடு பக்கத்து தெருவிலேயே இருக்கும். இப்படியே தான் நான் வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் இந்த படத்தில் அந்த ஊர், ஒரு நம்ம ஒரு சென்னையிலேருந்துட்டு ஒரு சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது சான்ஸே இல்லைங்க. அது அது சென்னையில் பிறந்து நான் வளர்ந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கா. இது எல்லாருக்குமே அப்படி இருக்குமா என்னன்றது நீங்கள் படத்தை பார்க்கும்போது புரியும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் அது. அந்த அந்த சொந்த ஊர் மேலே இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வெயிட்டிங், ஸோ ஈகர்லி வெயிட்டிங். இந்த வருடத்தில் மெய்யழகன் படத்துடைய பாடல்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சார்ட் பஸ்டராக அமையும் அப்படின்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கால் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரிக்கு தான் கால் பண்ணேன் பார்த்துட்டு. ஏன்னா அவர் தான் இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த நாள் வந்து வேறு அவர் கொலாபரேட் ஆன வேறு ஒரு படத்துடைய டீசர் வந்தது. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த படத்தை பற்றி சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி அவர் பேசுவார். நன்றி, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ரெண்டு பேரோடைய இது அப்படியே மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, எல்லாரோடையும் இந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.